ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் தென் ஃபேக்டர் பேமெண்ட். ஓகே, இந்த கான்செப்ட் வந்து எங்கே வருதுன்னா எக்கனாமிக்ஸில் வருது. ஓகேவா? ஸோ ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்னா பேசிக்காக இந்த நாலு இருந்தால் தான் நம்மளால் பிஸ்னஸே பண்ண முடியும். என்னென்னா லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்ட் என்டர்ப்ரனர்ஷிப். ஓகே, ஸோ எல்லாருக்குமே தெரியும் பேசிக்காக இந்த நாலு இருந்தால் தான் நம்மளால் பிஸ்னஸை ஸ்டார்ட் அண்ட் தென் ரன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நம்மக்கிட்ட காசு இல்லாமல் அப்படின்லாம் வந்து காசை போட்டு ஒழுங்காக என்டர்ப்ரனர்ஷிப் பண்ணாமல் அப்படியே நம்ம கீழே லேபர் இல்லாமல் அப்படின்லாம் லேண்ட் இல்லாமல் பிஸ்னஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதனால் இந்த நாலுமே வந்து பேசிக்கான திங்ஸ். இதுக்கான ஃபேக்டர் பேமெண்ட் என்ன அப்படின்ற கான்செப்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். லேண்ட், ஓகேவா? லேண்டுக்கான ஃபேக்டரி பேமெண்ட், சப்போஸ் நம்ம லேண்டை வாடகைக்கு விட்டோம், நமக்கு அதுக்கான ஃபேக்டரி பேமெண்ட் என்ன வரும்னா ரெண்ட் வரும். கரெக்டாக லேண்ட்லேருந்து ரெண்ட் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா லேபர், நம்ம எங்கேயாச்சும் லேபராக வேலை செஞ்சால் இல்லை நம்ம கீழே யாராச்சும் லேபராக வேலை செஞ்சால் அவங்க நம்ம என்ன பேமெண்ட் தருவோம், வேஜஸோ இல்லை சேலரியோ தருவோம். ஓகே, ஸோ லேபருக்கான ஃபேக்டர் பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வேஜஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல், நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனிலேயோ இல்லை பிஸ்னஸ்லேயோ வந்து பார்த்தோம்னா முதலீடு பண்ணுறோம் இல்லையா, அது வந்து கேபிட்டல். அந்த கேபிட்டலுக்கான ஃபேக்டர் பேமெண்ட் என்னன்னா இன்ட்ரெஸ்ட். ஓகே, லாஸ்ட்டாக நம்ம கேபிட்டல் போட்டால் மட்டும் போதுமா, நம்ம வந்து என்டர்ப்ரனர்ஷிப் நம்ம வந்து முதலாளி இதுவாக நடந்துக்குவோம்ல, அதுக்கான ஃபேக்டரி பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் தென் ஃபேக்டரி பேமெண்ட். ஓகே, இப்போது லாஸ்ட் ஒரு ரிவிஷன் பண்ணிடும். மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனில் மொத்தம் நாலு இருக்குது, லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்ட் என்டர்ப்ரனர்ஷிப். ஓகேவா? மொத்தம் நாலு இருக்குது. லேண்டுக்கான ஃபேக்டரி பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்ட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு லேபருக்கான ஃபேக்டரி பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா சேலரி ஆர் வேஜஸ். நெக்ஸ்ட்டு கேபிட்டலுக்கான ஃபேக்டரி பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? லாஸ்ட்டாக என்டர்ப்ரனர்ஷிப்கான ஃபேக்டரி பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் தென் ஃபேக்டரி பேமெண்ட். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.